வணக்கம், இது உங்களுக்கு கிச்சன் தமிழ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் காளான் சூப் ஒன்று பண்ண போகிறோம். இது வந்து காளான் பவுடர் வந்து மகளிர் குழு தயார் பண்ணதை வாங்கி வச்சுருக்கேன், அதை வச்சு பண்ணுறேன். அடுத்த இன்னொரு மெத்தடில் காளான் சூப் வந்து காளான் வச்சு நான் போடுறேன். இப்போ வந்து ஈஸியாக எப்படி டக்குன்னு செய்யலான்னு காளான் பவுடர் வச்சு ஒரு சூப் ரெடி பண்ணுறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இடையே சமையல் டிப்ஸ் சொல்லுவேன், அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக கிடைக்கும். வாங்க வீடியோவில் போய் காளான் சூப் எப்படி பண்ணலாம், அந்த பவுடர் வச்சு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு வந்து ஒரு ஃப்ரை பேன் ஏற்றிட்டு இதில் வந்து 2 ஸ்பூன் நெய் விடுறேன். நெய்யோ தேங்காய் எண்ணெயோ எதுனாலும் விட்டுக்கலாம் நீங்கள். நான் எப்பொழுதும் நெய் தான் 2 ஸ்பூன், கம்மியாக விட்டால் போதும். இது வந்து சின்ன ஸ்பூனாக தான் இருக்குது, பார்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் விடுறேன். 4-5 சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். இது வந்து காளான் வச்சு நான் போடக்கூடிய சூப்பே வேறு மெத்தடில் இருக்கும். இது வந்து எல்லாமே பவுடரில் சேர்ந்துருக்கு, இது வேறு மெத்தடு. அடுத்தது வந்து நான் எப்படி சூப் போடுவேன். அடுத்து ஃப்ரெஷ் காளான் வச்சு மெத்தடு 2 போட்டு காமிக்கிறேன். இப்போ இந்த பவுடர் வந்து இது வந்து 1 லிட்டர் தண்ணிக்கு அவ்வளோ கலக்கிக்கலான்னு வச்சுருக்கேன். இது ஒரு ஆளுக்கு வந்து 250 ml வந்து இதில் வந்து 1/4 வந்து எடுத்து இந்த பவுடரை வந்து நான் வந்து தனியாக கலக்கிக்கிறேன், 250 ml தண்ணியில். இப்போ வந்து நெய்யில் சின்ன வெங்காயம் 4-5 சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். சின்ன வெங்காயம் அதை வந்து போட்டு வதக்கிட்டுருக்கிறேன். அடுத்ததாக ஒரு அரை தக்காளி, நீங்கள் கால் தக்காளி கூட போட்டுக்கலாம். ஒரு ஆள் குடிக்கிறதுக்கு தான் நான் செய்கிறேன், அதனால் கால் தக்காளி கூட நீங்கள் போட்டுக்கலாம். நான் சின்ன தக்காளியில் வந்து ஒரு அரை தக்காளி போட்டிருக்கேன், அதை போட்டு வதக்கிட்டுருக்கிறேன். அடுத்ததாக இந்த காளான் பவுடரில் வந்து என்னெல்லாம் போட்டிருக்குன்னா, காளான் வந்து காய வச்சது, உப்பு, மிளகு, ஜீரகம், பட்டை, கிராம்பு, பூடு, பொரிகடலை, பால் பவுடர், இதெல்லாம் சேர்ந்துருக்கு. அதனால் இதில் வந்து மிளகு பொடியோ உப்பு பொடியோ, இது வந்து திக்னஸ்க்கு வந்து கார்ன்ஃப்ளோரோ எதுவுமே நம்ம சேர்க்க வேண்டாம். அப்படியே இதை வந்து நான் அந்த 1 லிட்டர் தண்ணிக்கு அந்த 1 பேக்கெட்டை கொடுத்துருந்தாங்க, அதில் வந்து நான் வந்து 1/4 வந்து நான் சேர்த்து அது 250 ml கலக்கி வச்சுருக்கேன். இப்போ வந்து மல்லி இலையும் கருவேப்பிலை இலையும் இதை போட்டு வதக்கிக்கிறேன். அப்புறம் 250 ml தண்ணியில் வந்து அந்த பவுடரில் வந்து 1/4 பகுதி வந்து கலக்கி அதை அப்படியே விடுறேன். இப்போ கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும், கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறம் அந்த இது வந்து சூப் வந்து திக்னஸ் வந்துடும், அதனால் நம்ம கார்ன்ஃப்ளவர் பொடி வந்து போட வேண்டிய அவசியம் இல்லை. இதை மட்டும் போட்டு கொதிக்க வச்சுக்கலாம். உப்பு எல்லாமே இதில் இருக்குங்கிறதுனால எதுவுமே போட வேண்டாம், நீங்கள் பார்த்துட்டு உப்பு வேணும்னா சேர்த்துக்கோங்க. உப்பு கரெக்டாக தான் இருந்தது. இந்த பவுடர் வந்து 50 grams, இது வந்து 30 rupees வாங்கினேன். 50 gram வந்து 1 லிட்டர் தண்ணிக்கு இது வந்து கலக்கி போடலான்னு சொன்னாங்க. திக்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் நம்ம காளானை வச்சு பண்ணும்போது கார்ன்ஃப்ளவர் பொடி 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரும் 1 ஸ்பூன் மைதாவும் சேர்ந்து நான் கலக்கி ஊற்றுவேன். இதில் வந்து தேவையில்லை, திக்னஸ்க்கு அவன் ஏற்க மில்க் போடுறோம், பொறிகளில் போடுறோம், போட்டிருக்காங்க. இப்போ கொதிச்சு வந்துடுச்சு, இப்போ கொஞ்சம் திக்னஸ் வந்துடுச்சு. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சூப் வந்து ஒரு ஆள் வந்து இதை வந்து எடுத்துக்கலாம். இது வந்து கறி மசாலாலாம் சேர்த்துக்கிறதுனால டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். காளான் வந்து அவங்க வந்து மகளிரில் வந்து அந்த காளானை வந்து நம்ம வேல்யூ ஆடடாக பண்ணணுங்கிறதுனால இப்படி பண்ணியிருக்காங்க பவுடராக. நம்ம அடுத்து காளான் வச்சு ஒரு சூப்பு மெத்தட் 2 வந்து பார்க்கலாம். இந்த சூப்பு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.